எஸ் சார். சார் இந்த சோகம்ல இருந்து வந்திருக்கேன். வெயின் ரிட்ஜ் கமாண்டிங் ஆபீசர் நீங்க போற வரைக்கும் சமாளிச்சிட்டு இருப்பாரு. ஆனா நீங்க போனதுக்கு அப்புறம் ஆபரேஷனல் கமாண்ட் ஆரம்பிங்க. இந்த பிரச்சனை தீர்க்க ஒயிட் ஹவுஸ் என்ன நடவடிக்கை வேணா எடுக்க சொல்லிட்டாங்க. புரிஞ்சது. அலபாமா லைஃப் போர்ட் கேக்குதா? நீங்க கேட்ட பணத்தை பத்தி நான் பேச வந்திருக்கேன். உங்களுக்கு கேக்குதா? பணத்தை பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன். நீ யாரு? இந்த மாதிரி டீலிங் எல்லாம் பேசுறவன் நான் தான். இந்த மாதிரி பிரச்சனைகளை தீக்குறதா என்னோட வேலையே. இன்சூரன்ஸ் ஆளா? அப்புறம் உன்னோட பேரு அப்துவாலே நியூசி கரெக்ட்டா? ஜெரிபான் பண்டலாண்ட சேர்ந்தவன். ஹவாய் அப்புறம் தருத் பழங்குடி இனத்தை சேர்ந்தவன். அப்புறம் உனோட நண்பர்கள் அடான் பிலால், வலீத் எல்மி, அப்புறம் நூர் நாஜி, அப்புறம் மியூசை. நீதான் இவங்களுக்கு தலைமை தாங்குற, சரிதானே? நம்மள தெரிஞ்சிருக்கு. உங்க இனத்தை சேர்ந்த பெரியவங்க கிட்ட நாங்க பேசிட்டோம். அவங்க இப்போ எங்க கிட்ட டீல் பேசுறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. எங்கால விட்டுருங்க, உங்களுக்கு பணம் கிடைக்கும். இது எல்லாமே ரகசியமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். யாருக்கும் தெரியாம இந்த வேலையை நம்ம முடிச்சிடலாம். போய் சொல்றாங்க உங்களுடைய ஃபியூலும் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, வானிலையும் ரொம்ப மோசமா இருக்கு. அதனால உங்களை நாங்க எங்களோட எக்ஸ்சேஞ்ச் பாயிண்ட்ல கொண்டு போய் விட வேண்டியது எங்களோட பொறுப்பு. அதனால யாராவது ஒருத்தர் வந்து டீல் பேசுறீங்களா ப்ளீஸ்? அவங்க நம்மளை ஏமாத்துறாங்க, நல்லா ஏமாத்துறாங்க. கேப்டன், சரி எல்லாரும் தயாராகுங்க. ரோஜர் ரோஜர், நம்ம டார்கெட் மிஸ் ஆக கூடாது. ஓவர். நான் பேசுறது கேக்குதா? எஸ் சார், நாங்க இப்ப டார்கெட்ல தான் இருக்கோம். ஓஎஸ் எஸ் டிஓ, அது மேல ஒரு கண்ணு வச்சுக்கங்க. அது மேல ஒரு கண்ணு வச்சுக்கங்க. ஓகே சார். கேப்டன் வந்துட்டாரு. முக்கியமான கமாண்டர் ஸ்டீல் டீம் கொடுப்பாங்க. டிஓ எங்க இருக்கீங்க? இப்ப நாங்க ரிப்சர் லைஃப் போட்டோட இணைக்க போறோம். பாலி பர்டனும் பாக்ஸரும் உங்களோட ஆணுக்காக காத்துட்டு இருக்காங்க. நான் சொல்றது கேக்குதா? நான் சொல்றது கேக்குதா? நீங்க நல்லா தானே இருக்கீங்க? உங்க பேர் என்ன? என் பேர் ரிச் ரிச் பிலிப்ஸ்.
உன்னை நாங்க அமெரிக்கா போலீஸ் கிட்ட ஒப்படைக்க போறோம். அமெரிக்கால போய் நீ செஞ்ச குற்றத்துக்கு தண்டனை அனுபவி. என் ஃப்ரெண்ட்ஸ கொன்னிட்டீங்களா? நாங்க கேப்டன் பிலிப்பை காப்பாத்திட்டோம். உன் ஃப்ரெண்ட்ஸ கொன்னுட்டோம். எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ இப்ப அமெரிக்கா போக போற. நிறைய கடத்தல்ல ஈடுபட்டு இருக்கீங்க. அது எல்லாத்தையும் நான் கோர்ட்ல சொல்ல போறேன். நீ எல்லாத்துக்கும் அமைதியா தான் இருக்கணும். எதுவும் சொல்லக்கூடாது. அதையும் மீறி நீ ஏதாவது பேசணும்னா அதை வச்சே உனக்கு இன்னொரு கேஸும் போட்டுருவோம். கேப்டன் பிலிப் சொல்லுவாங்க. எங்க உட்காருங்க. டிரமர்ஷியல்ஸ், நான் அதை சீஃப் ஓப்ராய் உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கேன். என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? உங்களால பேச முடியுமா? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. யா, அது எனக்கு ஒண்ணு ஆகல. ஒண்ணு இல்லையா? பாக்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. உங்களுக்கு எங்கயாவது வலிக்குதா? எங்கயாவது வலிக்குதான்னு கேக்க. அது உங்க லெஃப்ட் சைடுல வலிக்குதா? ஓகே, அங்க என்ன இருக்குன்னு நான் பாக்குறேன். கொஞ்சம் கையை தூக்குறீங்களா? வலிக்குதா? இன்னும் கொஞ்சம் தூக்குங்க. ஆமா, வலிக்கு. இப்ப வலிக்குதா? கையை கீழே போடுங்க. ஓகே, நான் சொல்றதை கேளுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. நல்லா பிரீத் பண்ணுங்க. வெரி குட். டீப் பிரத். அப்படிதான், அப்படிதான், நல்லா பண்ணுங்க. அப்படிதான், கையை கொஞ்சம் லூசா விடுறீங்களா? ஓகே, இப்ப இதை நாங்க உங்க விரலுக்கு நடுவுல வைப்போம். இது மூலமா உங்க ஆக்சிஜன் லெவலையும் ஹார்ட் லெவலையும் செக் பண்ணுவோம். ஓகே, அது வரைக்கும் நீங்க பிரீத் பண்ணிட்டே தான் இருக்கணும். உங்க தலையில எப்படி அடிபட்டது? கேப்டன், உங்க தலையில எப்படி அடிபட்டுச்சு? கன்ல தாக்கி இருப்பாங்க. அது அவங்க, அது அவங்க வந்து என்ன. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. ஒண்ணும் அவசரம் இல்ல. மெதுவாவே சொல்லுங்க. இடது புறவத்தை கிட்ட லேசா அடிபட்டிருக்க. ஒண்ணுல பாருங்க. ஓகே, இப்போ உங்களை படுக்க வைக்க போறோம். ஓகே, பயப்படாதீங்க, மெதுவா படுங்க, அவசரப்படாதீங்க. ஓகே ஓகே, அப்படி ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கறேன். அவ்வளவுதான், படுத்துட்டீங்க. வெரி குட் கேப்டன், உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. ஓகே, யூ ஆர் வெல்கம். உங்களுக்கு ஒண்ணும் ஆகல. தேங்க் யூ. அழாதீங்க கேப்டன். ஏ, குடும்பத்துக்கு இது தெரியுமா? நீங்க பத்திரமா இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க உங்களுக்கு கால் பண்ணி பேச போறீங்க. சார், கொஞ்சம் நல்லா எழுத்து முடிச்சுட முடியுமா? உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, அழாதீங்க. நீங்க நல்லதா இருக்கீங்க, ரிலாக்ஸ்டா இருக்கீங்க. இனிமே உங்களுக்கு ஒண்ணும் இல்ல.